வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நாம் டாப்ஸி நடித்து அஸ்வின் சரவணன் டைரக்ட் பண்ண கேம் ஓவர் படத்துடைய மூவி ரிவ்யூ தான் நாம் பார்க்க போகிறோம். 2015 மாயா படம் எடுத்த டைரக்டர் அஸ்வின் சரவணனுடைய ரெண்டாவது படம் தான் இந்த கேம் ஓவர். கேம் ஓவர் படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டில் தனியாக ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் யாரோ ஹேண்டிகேமை வச்சுட்டு அந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ண பொண்ணுடைய தலையை தனியாக வெட்டி எடுத்து உடம்பை வந்து எரிச்சிடுறாங்க. இதுதான் வந்து படத்துடைய ஓப்பனிங் ஷாட்டாக காமிக்கிறாங்க. ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாப்ஸியோடைய லைஃபை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. டாப்ஸி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவெலாம் பிரிஞ்சு தனியாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஒரு வேலைக்காரமாக இருக்காங்க. நான் அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டியும் இருக்காங்க. டாப்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையிலேயே இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இவங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து பேசிக்காக இவங்க வந்து ஒரு கேம் டெவலப்பர். அண்ட் இவங்களுடைய ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2018 நியூ இயர் பிறக்கிறதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி, டாப்ஸியோட வாழ்க்கையில் ஒரு கொடுமையான சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தினால தான் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்புனால அவங்க ஒரு கட்டத்தில் இருட்டை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை டாக்டர்கிட்ட போய் இவங்க விசாரிக்கும் போது டாக்டர் இதை ஆனிவர்சரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நாளில் நம்ம ரொம்ப மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா அதே நாள் வந்து அடுத்த வருஷம் திருப்பி வரும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அறியாமல் பயங்கள் ஏற்படும், இது வந்து தானாகவே சரியாயிடுங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவங்க பயந்துக்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நார்மல் ஆகிடுறாங்க. ஒரு சம்பவத்தால் அவங்க ரெண்டு கால் உடஞ்சி அவங்க வீல் சேரில் இருக்கிற நிலைமை வந்துடுது. ஸோ இப்படி எந்திரிச்சு நடக்க முடியாமல், தப்பிச்சு ஓட முடியாமல் வீல் சேரில் இருக்கிற ஹீரோயின் அவங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்கள ஒரு பிரச்சனை தேடி வருது. இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதா அந்த படத்தோடைய மீதி கதை. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ட்ராமா ஃபீல்டில் தான் இருக்கும். ஆனால் படத்தோடைய செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக ஒரு த்ரில்லர் மோடில் போகும். அதே மாதிரி படத்தோடைய செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே டாப்ஸி வந்து வீல் சேர்லேயே தான் இருப்பாங்க. படத்தில் டேட்டூ கூட ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஒரு டேட்டூவில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். படத்தோடைய மேக்கிங் ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது. படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், பிஜிஎம்ஸ் ஆகட்டும், ரெண்டுமே வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி டாப்ஸியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த கேம் ஓவர் படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு புது முயற்சி தான். அண்ட் இந்த படத்தில் நிறைய டீடைலிங்ஸ் இருக்குது. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.